நான் உங்கள் செந்தில். வெல்கம் பேக் டு ஸ்கொயர் டைவ் கிரிக்கெட் அகாடமி. நம்ம போன வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஹேங்கிங் பால் வச்சு எப்படி ஃப்ரண்ட் ஃபுட் பேக் ஃபுட் ஆடணுன்றதை பார்த்தோம். ஸோ இந்த வாரம் நம்ம கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட் சப்ஜெக்டுக்கு போக போகிறோம். அண்ட் நிறைய பேர் கமெண்ட்ஸ்லேயும் போட்டிருந்தாங்க. ஸோ இந்த வீக்லேருந்து நம்ம வந்து போலிங் ஸ்கில்ஸ் பார்க்க போகிறோம். இந்த வாரம் நம்ம ஸ்பெசிஃபிக்காக ஃபாஸ்ட் போலிங் ஸ்கில்ஸ், அந்த ஃபாஸ்ட் போலிங்கில் ரன் அப், ரிதம், ரிலீஸிங் பாயிண்ட், டெலிவரி ஸ்லைட், ஸோ இந்த மாதிரி டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ போலிங்கில் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் போலிங் இருக்குது. ஃபாஸ்ட் போலிங், ஸ்பின் போலிங். ஸ்பின்னில் பார்த்தீங்கன்னா ஆஃப் ஸ்பின் போடலாம், லெக் ஸ்பின் போடலாம். அதே லெஃப்ட் ஹேண்டுக்கு வந்து லெஃப்ட் ஹேண்ட் ஃபாஸ்ட் போலர்ஸ் இருப்பாங்க, லெஃப்ட் ஹேண்ட் லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர் இருக்காங்க. அண்ட் லெஃப்ட் ஆர்மில் லெக் ஸ்பின் போட்டாங்கன்னா அவங்களுக்கு வந்து லெஃப்ட் ஆர்ம் சைனா மேன் அப்படின்வாங்க. ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் இருக்குது போலிங்லேயே, வந்துட்டு நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. இன்றைக்கி ஸ்பெசிஃபிக்காக நம்ம வந்துட்டு ஃபாஸ்ட் போலிங் பற்றி நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபாஸ்ட் போலிங்கில் நம்ம வந்து மெயினாக ஃபஸ்ட்டு பார்க்க போகிறதுன்னு பார்த்தீங்கன்னா கிரிப்பு, பாலை வந்து நம்ம எப்படி பிடிக்கணும் அப்படின்றது இருக்குது, சரிங்களா? ஃபாஸ்ட் போலிங்க்கு மெயினாக நீங்கள் வந்து இந்த மூணு ஃபிங்கர் தான், தம், இண்டெக்ஸ் அண்ட் மிடில் ஃபிங்கர்ஸ். ஸோ இந்த மூணு ஃபிங்கர் தான் வந்துட்டு நீங்கள் யூஸ் பண்ண போகிறீங்க. மீதி ரெண்டு ஃபிங்கர் வந்து உங்களுக்கு சப்போர்ட் தான் பண்ண போகுது. ஸோ நீங்கள் பிடிக்கிறத பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த ஒயிட் கலர் ட்ரெட் இருக்குது பார்த்தீங்களா, இதுக்கு பேர் வந்து சீம் சொல்லுவாங்க. இந்த சீமில் வந்து உங்களோட மிடில் ஃபிங்கர் ஒரு எண்டும் உங்களோட இண்டெக்ஸ் ஃபிங்கரும் ஒரு எண்டில் இருக்கணும். உங்கள் தம் வந்துட்டு கீழே வந்து சப்போர்ட்டு இருக்கணும், சரிங்களா? இந்த மாதிரி தான் பிடிக்கணும். இந்த மாதிரி போட முடியாது, இல்லை இந்த மாதிரி பாலை வச்சுட்டு ரிலீஸ் பண்ண முடியாது. பால் ரிலீஸ் பண்ணது பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு ஃபிங்கர் ப்ளஸ் தம்பு, இந்த ரெண்டு ரிங் ஃபிங்கர் அண்ட் லிட்டில் ஃபிங்கர் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு ஜஸ்ட் சப்போர்ட்டுக்கு இருக்கும். ஸோ இதுதான் வந்து கிரிப்பு. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, நம்ம பால் பிடிக்கிறோம் பட் எப்படி பிடிக்கிறோன்றது ஒன்று இருக்குது. ஸோ இந்த இதில் பார்த்தீங்கன்னா, என்னோடய கேப் பாருங்கள், ஒரு ரெண்டு ஃபிங்கர் போகிற அளவுக்கு கேப் இருக்கும். ஸோ பால் வந்து இந்த அளவுக்கு லூஸாக பிடிக்கணும். இந்த அளவுக்கு நீங்கள் லூஸாக பிடிச்சிங்கன்னா தான் பால் ரிலீஸ் பண்ணும்போது பால் வந்து கரெக்டாக டார்கெட், நம்ம எந்த டார்கெட்டில் நம்ம வந்துட்டு போடணும்னு நினைக்கிறோமோ அந்த டார்கெட்டில் விடும். நீங்கள் பாலை டைட்டாக பிடிச்சிங்கன்னா உங்கள் கையிலேருந்து ரிலீஸ் ஆகிறதுக்கே கஷ்டப்படும். ஸோ அதனால் எப்போவுமே பாலை வந்து நல்லா லூஸாக பிடிங்க. பாலை நல்லா லூஸாக பிடிச்சிட்டு ரிலீஸ் பண்ணுறது வந்துட்டு, ஸோ நம்ம வந்து டாப் மோஸ்ட்லேருந்து பாலை ரிலீஸ் பண்ணுறோம். இப்போ வந்து எப்படி ஹோல்ட் பண்ணோம், பாலை வந்து எப்படி ஹோல்ட் பண்ணோன்றதை நான் சொல்கிறேன். பால் வந்து நம்ம வந்து சீமில் வந்து ரெண்டு ஃபிங்கர்ஸ் வச்சாச்சு, பட் ஹோல்டிங் பொசிஷன் நீங்கள் வந்து பாலை வந்து ஹோல்ட் பண்ணுற பொசிஷன் பார்த்தீங்கன்னா இந்த வி கேப்பில் இப்படி இருக்கணும். ஜஸ்ட் இதை வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ரிலீஸ் பண்ணுற இது வந்து எப்படி இருக்கணும்னா, இந்த ஃபிங்கர்லேருந்து ரிலீஸ் பண்ணணும். ஸோ அப்போ தான் வந்துட்டு உங்களுக்கு பால் வந்து கரெக்டாக நீங்கள் என்ன டார்கெட்டில் நீங்கள் போடணும்னு நினைக்கிறீங்களோ அங்கே போட முடியும். அதே மாதிரி ரிஸ்ட் பொசிஷன் வந்து கொஞ்சம் நல்லா ஃபோமாக வச்சுக்கணும். ரொம்ப லூஸாகவும் வச்சுக்கக்கூடாது, ரொம்ப டைட்டாகவும் வச்சுக்கக்கூடாது. ஸோ ரிஸ்ட் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட், ஃபாஸ்ட் போலிங்க்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட் அது ரிஸ்ட்டுன்றது. ஸோ அந்த ரிஸ்ட்டு வந்து லாக், இந்த மாதிரி லாக் பண்ணி இருக்கணும். நீங்கள் வந்து ரொம்ப டைட்டாகவும் வச்சுக்கக்கூடாது, ரொம்ப லூஸாகவும் வச்சுக்கக்கூடாது ரிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும். ஸோ ஒரு ஃபாஸ்ட் போலருக்கு மெயினாக அஞ்சு பாயிண்ட்ஸ் ஃபாலோ பண்ணணும். ஃபஸ்ட்டு பாயிண்ட் பார்த்திங்கன்னா ரன் அப். ரன் அப் வந்துட்டு ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கணும், ஜிக்ஸாகலாம் இருக்கக்கூடாது, ஸ்மூத்தாக ஸ்டெடியாக ஓடி வரணும். ஃபஸ்ட் பாயிண்ட். ரெண்டாவது பாயிண்ட் வந்து டெலிவரி ஸ்ட்ரைட். டெலிவரி ஸ்ட்ரைட்னால் என்னென்னா, நம்ம இங்கே ஃபினிஷிங் வந்துட்டு இப்படி வந்து இப்படி லேண்ட் பண்ணுறோம் தெரியுமா, இந்த ஜம்ப் எடுத்து லேண்ட் பண்ணுற பாயிண்ட் பேர் வந்து டெலிவரி ஸ்ட்ரைடு. ஸோ இந்த இந்த இதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். மூணாவது வந்துட்டு உங்கள் ஃபுட் லேண்டிங். ஃபுட் லேண்டிங் வந்து இந்த மாதிரி தான் இருக்கணும். இப்படி இப்படி இல்லை நீ லாக் பண்ணுறது இந்த மாதிரிலாம் ஆச்சுன்னா ரொம்ப கஷ்டமாயிடும். நெக்ஸ்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா ரிலீஸிங் பாயிண்ட்டு. யூஸ்வலாக என்ன செய்வாங்கன்னா, பசங்க வந்துட்டு பெண்ட் பண்ணிடுவாங்க, இல்லைனா ஃபஸ்ட்டு ஜம்ப் எடுத்து இங்கே இவ்வளோ தூரம் பெண்ட் பண்ணிட்ட பிறகு ரிலீஸ் பண்ணுவாங்க. இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ஹைட்டுக்கும் இந்த ஹைட்டுக்கும் டிஃப்ரென்ஸ் தெரியும் உங்களுக்கு. இந்த ஃபுல் உங்களோட போலிங் ஆர்ம் வந்துட்டு ஃபுல் ஸ்ட்ரெச்சில் நீங்கள் போட்டிங்கன்னா தான் டார்கெட்டில் விழும். இல்லை இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, நான் போலிங் ஆர்ம், நீங்கள் எந்த ஹேண்டில் போகிறீங்களோ அது வந்து போலிங் ஆர்ம், இன்னொரு ஹேண்ட் வந்து நான் போலிங் ஆர்ம். ஸோ இந்த நான் போலிங் ஆம் தெரியுமா, இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. உங்கள் ஃபாஸ்ட் போலிங்க்கு வந்து ஸ்பீடை ஜென்ரேட் பண்ணுறதே இந்த ஹேண்டு தான். ஸோ நெக்ஸ்ட் பாயிண்ட் வந்துட்டு ரொம்ப ரொம்ப முக்கியம் போலிங்க்கு, ஏன்னா இது வந்து நம்ம இப்போ ஜாவ்லின் த்ரோவோ இல்லைனா ஷார்ட் புட்டோ நம்ம போட போகிறது இல்லை. லைக்
ஒன்ஸ் ரிலீஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த கோடை தாண்டி போனால் நமக்கு வந்து நோபால் தருவாங்க இல்லை இது பண்ண போகிறாங்க. ஸோ மெயினாக வந்து ஃபாலோ த்ரூ வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். என்னென்னா நீங்கள் வந்து லேண்ட் பண்ணுறீங்க, ரிலீஸ் பண்ணிவிட்டு ஃபாலோ த்ரூன்றது நல்ல இவ்வளோ தூரம் ஓடி வரணும். ஏன்னா ஸோ அந்த அந்த மொமெண்டம் இருந்தால் தான் உங்களுக்கு வந்து பால் இன்னும் நல்லா ஃபாஸ்ட்டாக போகிறதுக்கு கரெக்டாக இருக்கும். நம்ம வந்து இப்போ ரன்னப் பார்க்க போகிறோம். ரன்னப்புக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா எப்போவுமே ஒரு ஃபாஸ்ட் போலர்ஸ் வந்துட்டு ஸ்டெப்ஸ் எடுக்கணும். எதுக்கு அந்த ஸ்டெப்ஸ் எடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா இந்த லைனை தாண்டி நம்ம போட்டோம்னா நோ பால் சொல்ல போகிறாங்க. அப்போ இந்த லைனை தாண்டி நம்ம போடக்கூடாது. அதுக்கு நம்ம எங்கேருந்து ஓடி வரோம், அந்த ஓடி வந்தால் நமக்கு வந்து ரன்னப் எவ்வளோ ஸ்மூத்தாக எவ்வளோ பேலன்ஸ்டாக இருக்கும், அதுக்காக நம்ம ஸ்டெப்ஸ் எடுக்கிறோம். யூஸ்வலாக வந்துட்டு ஆட் நம்பர்ஸில் எடுப்பாங்க. நானும் ஆக்சுவலாக ஒரு ஃபாஸ்ட் போலர் தான். ஸோ நான் இது வரைக்கும் ஆட் நம்பர்ஸில் எடுத்து தான் நான் போட்டிருக்கேன். நான் எப்படி எடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா இங்கேருந்து ஜஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஒரு ஜம்ப் பண்ணி இங்கே மார்க். இங்கே இருந்து பசங்க யூஸ்வலாக பண்ணுற மிஸ்டேக் நான் ஃபஸ்ட்டு சொல்கிறேன். 1, 2, 3, 4 அப்படின்னு எடுப்பாங்க. இது என்னென்னா இப்போ இங்கேருந்து இந்த டிஸ்டன்ஸ் தான் யூஸ்வலாக நம்ம மார்க் பண்ணுறது. ஆனால் ஓடி வரும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு இங்கேருந்து இவ்வளோ தூரம் வரும். ஸோ என்ன சிம்பிளாக சொல்கிறதுன்னு பார்த்திங்கன்னா நடந்தீங்கன்னா ஷார்ட் ஸ்டெப்ஸ் இருக்கும், ஓடி வந்தீங்கன்னா லாங் ஸ்டெப்ஸ் இருக்கும். உங்கள் ஸ்ட்ரைட் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஸ்டெப்ஸ் எடுக்கணும். ஸோ எப்படி எடுக்கணும்னா இங்கே 1 எடுத்துட்டிங்களா, 2, 3, 4, 5, 6 அந்த மாதிரி நீங்கள் எவ்வளோ ஸ்டெப்ஸ் எடுக்கிறீங்களோ 11 எடுக்கலாம், 13 எடுக்கலாம். நல்ல ஃபாஸ்ட் போலர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா 15, 17, 19 கூட எடுத்துகிட்டு ஓடி போடுவாங்க. ஸோ ஸ்டெப்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை லாங் ஸ்ட்ரைட்ஸாக வச்சுட்டு அதை எடுக்க பாருங்கள். ஸோ இப்போ ரன்னப் வந்து நம்ம பார்க்க போகிறோம். இந்த ரன்னப் பார்த்திங்கன்னா ரெண்டு விதமாக ஸ்டார்ட் பண்ணலாம். யூஸ்வலாக சில பேர் என்ன செய்வாங்கன்னு பார்த்திங்கன்னா அவங்க அந்த மார்க் பண்ணிவிட்டு அங்கேருந்து ஸ்டாண்ட் பண்ணி ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸ்டாண்ட் அண்ட் ரன், சரிங்களா? இது வந்து ஃபஸ்ட் பாயிண்ட்டு. ரெண்டாவது பாயிண்ட் என்னென்னா நான் அங்கே யூஸ்வலாக என்ன பண்ணுவேன்னா இப்போ மார்க் பண்ணோன்னா ஒரு ரெண்டு ஸ்டெப் இன்னும் பின்னாடி போயிட்டு அங்கேருந்து வாக் பண்ணிடுவோம். வாக் பண்ணி அதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ இது பார்த்து ஸ்டாண்ட் அண்ட் ரன், வாக் அண்ட் ரன்ட்டு ரெண்டு டைப் இருக்குது. உங்கள் கம்ஃபர்ட் ஜோன் எதுன்னு பார்த்துட்டு நீங்கள் அதை வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா ரன்னப் வந்து ஸ்மூத்தாக இருக்கணும், ஸ்டெடியாக இருக்கணும்னு நான் சொல்லியிருந்தேன். நான் சின்ன பசங்க யூஸ்வலாக ஃபஸ்ட்டு என்ன செய்வாங்க, நான் போய் ஓடி போய் போடணும்னு மட்டும்தான் நினைப்பாங்க, தவிர எப்படி ஓடணும் அப்படின்றது அவங்களுக்கு தெரியாது. ஸோ நிறைய பசங்க பார்த்தீங்கன்னா இப்படி ஓடுவாங்க, இப்படி ஓடி வருவாங்க, இல்லை பாதி பேர் வந்துட்டு இப்படி ஓடி வருவாங்க. ஸோ இதெல்லாம் வந்துட்டு தப்பு. எப்படி இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரன்னப் வந்து எவ்வளோ ஸ்மூத்தாக இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக இருக்கணும், சரிங்களா? ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் வித் கொஞ்சம் லீன் பண்ணிக்கோங்க. லீன் பண்ணிவிட்டு ஸ்டார்ட். ஸோ இந்த மாதிரி தான் ஸ்மூத் அண்ட் ஸ்டெடியாக இருக்கணும். ரெண்டாவது பாயிண்ட் பார்த்தீங்கன்னா டெலிவரி ஸ்ட்ரைட். டெலிவரி ஸ்ட்ரைட்னா ஒன்றும் இல்லைங்க, நீங்கள் வந்து ரன்னப் பண்ணிட்டீங்க, ஃபினிஷிங் பண்ணுறீங்க தெரியுமா, இதுதான் டெலிவரி ஸ்ட்ரைடு. ஸோ இந்த இதில் மெயினாக என்னென்னா இந்த ஃபினிஷிங் அப்போ வந்துட்டு ஒரு ஜம்ப் எடுக்கணும். அந்த ஜம்ப் எடுத்தீங்கன்னா தான் உங்களுக்கு வந்துட்டு நீங்கள் லேண்ட் ஆகும்போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரிலீஸ் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். அண்ட் ஸ்பீடும் ஜென்ரேட் பண்ணுறதுக்கு இந்த ஜம்ப் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அந்த ஜம்ப் எப்படி எடுக்கணும் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து வரீங்க. ஸோ அந்த ஜம்ப் இருக்கணும். அந்த ஜம்ப் இருந்தால் தான் உங்களுக்கு வந்துட்டு இந்த ஸ்பாட்டில் நீங்கள் போடணும்னு நினைக்கிறீங்களோ அந்த ஸ்பாட்டில் கரெக்டாக ரிலீஸ் பண்ண முடியும். ஸோ ஃபால் போலர்ஸ் வந்து இந்த டெலிவரி ஸ்டைலில் யூஸ்வலாக பண்ண மிஸ்டேக் என்ன தெரியுமா செய்வாங்க? இப்போ நான் பார்த்தீங்கன்னா ஒரு ஜம்ப் தான் எடுத்து ஜஸ்ட் ரிலீஸ் பண்ணேன். ஆனால் ஃபால் போலர்ஸ் நிறைய பேர் என்ன செய்வாங்கன்னா டபுள் ஹாப் பண்ணுவாங்க, ஓடி வந்துட்டு கிட்டி போடுவாங்க. ஸோ அது நீங்கள் டபுள் ஆஃப் பண்ணுறதுனால என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ரிதமே மிஸ் ஆகிடும். மெயினாக ரீசன் எதுக்கு உங்களுக்கு ஸ்டெப்ஸ் வந்து எடுக்க சொல்கிறோன்னா அந்த ரிதம் அண்ட் ரிலீஸ் வந்து கரெக்டாக இருக்கணுன்றதுக்காக தான். நீங்கள் அந்த டபுள் ஆஃப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கம்ப்ளீட்டாக அந்த ரிதமே சேஞ்ச் ஆகிடும். அதனால் நீங்கள் போட வேண்டிய ஸ்பீடுக்கு உங்கள் பால் போய் சேராது. மெயினான ஒரு ஃபாஸ்ட் போலிங்க்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம்னு பார்த்தீங்கன்னா ஃபுட் லேண்ட் பண்ணுறது தான். ஃபுட் லேண்ட் வந்து ரொம்ப ஸ்டெடியாக இருக்கணும். ஏன்னா நீங்கள் நிறைய மேட்சில் கூட பார்த்துருப்பீங்க லேண்ட் பண்ண பிறகு நிறைய பேர் போலர்ஸ் வந்து வழுக்கி கீழே விழுவாங்க, ஆங்கிள் ட்விஸ்ட் ஆகும். ஸோ ஒரு ஃபாஸ்ட் போலருக்கு மெயினாக வந்துட்டு உங்கள் லெக்கு தான் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அதில் நீங்கள் வந்து உங்களோட ரைட் ஹேண்ட் ஃபாஸ்ட் போலர்னா இதுதான் உங்களோட ஃப்ரண்ட் ஃபுட்டு. ஸோ அந்த ஃப்ரண்ட் ஃபுட் லேண்டிங் வந்து பர்ஃபெக்டாக இருக்கணும். ஸோ எப்படி இருக்கணும் பார்த்தீங்கன்னா ஜம்ப் பண்ணிட்டு இப்படி இருக்கணும். ஃபாஸ்ட் போலருக்கு
நானாம் போலிங் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ரைட் ஹேண்ட் ஃபாஸ்ட் போலர் அப்படின்னா லெஃப்ட் ஹேண்ட் வந்து நானாம். ஸோ லெஃப்ட் ஹேண்ட் ஃபாஸ்ட் போலர் பார்த்தீங்கன்னா அவனோட ரைட் ஆர்ம் வந்துட்டு நானாம் பொசிஷன். ஸோ நானாம் போலிங் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இந்த ஹேண்ட் வந்து ரொம்ப ஸ்டிஃபாக வச்சுருக்கணும். இந்த பாயிண்ட்டு அதாவது இந்த இதை வந்து லோடிங் பாயிண்ட்டுன்னு சொல்லுவாங்க. அந்த லோடிங் பாயிண்ட்டை வந்து நம்ம இப்படி வைக்கணும். இது போகும்போது உங்கள் பாடி ஆட்டோமேட்டிக்காக பின்னாடி போகும். இந்த இடத்துலேருந்து ஒரு புஷ், இதை நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் புஷ் பண்ணுறீங்களோ என்னோட போலிங் ஆர்ம் வந்துட்டு ஃபாஸ்ட்டாக போகும். ஸோ ஸ்பீடு இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு. இதை நீங்கள் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு வந்துட்டு ஸ்பீடு ஃபாஸ்ட்டாக போகும். அண்ட் இந்த கம்ப்ளீட் ஃபைவ் பாயிண்ட்ஸில் மெயினான ஒரு விஷயம் என்னென்னா நெக் பொசிஷன். இந்த நெக் பொசிஷன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு இப்படி தான் பார்க்கணுமே தவிர, நிறைய பேர் என்ன செய்வாங்கன்னா கழுத்து இப்படி போகும், இல்லை இப்படி பெண்ட் ஆகும். இப்படி பெண்ட் ஆகும்போது ஆப்வியஸாக கை என்ன ஆகிடும்னா அவே ஃப்ரம் யுவர் பாடிக்கு போயிடும். ஸோ அதனால் உங்களுக்கு வந்து கரெக்டாக நீங்கள் எந்த டார்கெட்டில் நீங்கள் போடணுன்னு நினைக்கிறீங்களோ போட மாட்டீங்க. உங்கள் கழுத்து பொசிஷன் ஸ்ட்ரெயிட்டாக இருக்கணும். இந்த நானாம் இதில் பார்க்கணும். ப்ளஸ் ரிலீஸ் த பாடி. நம்ம வந்து ரிலீஸ் பண்ணும்போது உங்களோட லேண்ட் பண்ணுற பொசிஷன் பார்த்தீங்கன்னா கரெக்டாக இப்படி வந்து லாக் ஆகணும், சரிங்களா? யூஸ்வலாக நிறைய பேர் ஃபார்மல் மிஸ்டேக்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா முட்டியை பெண்ட் பண்ணிடுவாங்க. நீங்கள் ஃபினிஷிங் பண்ணும்போது முட்டியை பெண்ட் பண்ணும்போது என்ன ஆகும்னா நீங்கள் ஆல்மோஸ்ட் நீங்கள் பாதி குனிஞ்சிடுவீங்க. இந்த கை யூஸ் பண்ணும்போது உங்கள் பாடி வெயிட் ஃபுல்லாக இங்கே இருக்கும். உங்களோட ரிலீஸ் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா ஒன்று அவே ஃப்ரம் த பாடி இருக்கும், இல்லைனா ரொம்ப கம்மியாக ஹைட் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். அதனால் நிறைய ஷார்ட் பால்ஸ் போடுவீங்க, எக்ஸ்ட்ராஸ் நிறைய போடுவீங்க. ஸோ அதனால் முட்டி இந்த இடத்துல பெண்ட் பண்ணக்கூடாது. நீங்கள் வந்து ஜஸ்ட் லேண்ட் லைக் திஸ், சரிங்களா? உங்கள் நானாம் இந்த நானாம் இதில் வந்து ஃபார்மாக இப்படி பார்க்கணும். இதை நீங்கள் வந்துட்டு புஷ் பண்ணணும். இதை நீங்கள் புஷ் பண்ணும்போது எந்த அளவுக்கு நீங்கள் இதை ஃபாஸ்ட்டாக புஷ் பண்ணிங்களோ இந்த இந்த போலிங் ஆர்ம் ஆப்ஷன் இது வந்துட்டு உங்களுக்கு ரிலீஸ் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா மேலே இருக்கும். அங்கேருந்து பர்ஃபெக்டாக நீங்கள் வந்து ரிலீஸ் பண்ணலாம். அண்டு ரிலீஸிங் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக வந்து த்ரீ டைப்ஸில் பண்ணுவாங்க. நிறைய ஃபாஸ்ட் போலர்ஸ் பார்த்தீங்கன்னா சைடில் வந்துட்டு சைடில் ஜம்ப் எடுப்பாங்க. சைடில் பார்த்தீங்கன்னா என்னோடய ஃபுட் மூவ்மெண்ட் பாருங்கள், என்னோடய ரைட் லெக்கு சைடில் இருக்கும். இந்த மாதிரி உங்கள் ஃபுட் வந்து சைடில் இருந்தால் சைட் போலிங் சைட் ஆர்மில் வந்து நிறையா போலிங் போடலாம். இல்லை அப்படின்னா ஓப்பன் செஸ்ட் அப்படின்வாங்க. அது ஓப்பன் செஸ்ட்டுக்கு என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா உங்களோட இந்த ஃபுட் வந்து ஸ்ட்ரெயிட்டாக இருக்கும். இந்த இது வந்து இப்படி ஸ்ட்ரெயிட்டாக இருக்கும். ஸோ சைடில் வச்சுட்டு இப்படி ஸ்ட்ரெயிட்டாக போட முடியாது. அப்போ என்ன ஆகும்னா உங்களுக்கு வந்து இன்ஜுரிஸ் வரத்துக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு சைட் ஆர்முக்கு வந்துட்டு உங்கள் ஃபுட்டு வந்து இந்த மாதிரி இருக்கணும். லேண்ட் ரிலீஸ் ஓப்பன் செஸ்ட்டுக்கு ஸ்ட்ரெயிட்டாக இருக்கணும். ரிலீஸ் ஓப்பன் செஸ்ட்டு, சரிங்களா? இது வந்து செமி ஓப்பன் சொல்லுவாங்க. ஸோ ஓடி வந்துட்டு எப்படி இருக்குன்னா சைடாகவும் இருக்கும் கொஞ்சம் ஓப்பனாகவும் இருக்கும். அது வந்து செமி ஓப்பன் சொல்லுவாங்க. ஸோ த்ரீ டைப்ஸில் போலிங் போடலாம். உங்கள் கம்ஃபர்ட் ஜோன் எது வருதோ அதுக்கு நீங்கள் பண்ணலாம். ஸோ லாஸ்ட் நீங்கள் வந்து ரிலீஸ் பண்ணிட்டீங்க. ரிலீஸ் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஃபாலோ த்ரூ பண்ணணும். நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான் நீங்கள் இந்த ஃபாலோ த்ரூ பண்ணினீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து இன்கேஸ் பால் அடிக்கிறாங்க அப்படின்னா கூட நம்ம ரிட்டர்ன் கேச்சஸ் எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ ஃபாலோ த்ரூன்றது ஒன்றும் இல்லை, இட்ஸ் வெரி சிம்பிள். ஜஸ்ட் நீங்கள் ஜம்ப் பண்ணி லேண்ட் பண்ணிவிட்டு இவ்வளோ தூரம் ஓடணும். நீங்கள் இவ்வளோ தூரம் ஓடினீங்கன்னா தான் அதுக்கு பேர் ஃபாலோ த்ரூ. அண்ட் உங்களுக்கு கேச்சஸ் வரத்துக்கும் பிடிக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும். ரெண்டாவது வந்து என்ன ஆகும்னா நிறைய குழந்தைங்க என்ன மிஸ்டேக் பண்ணுவாங்கன்னா ஓடி வந்துட்டு ஃபாஸ்ட்டாக போட்டு அப்படியே நிற்பாங்க. ஸோ இதெல்லாம் வந்து இன்ஜுரி ஸ்டார்ட் ஆகிறதுக்கான ஸ்டேஜஸ். அஞ்சு பாயிண்ட் நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணோம். அந்த அஞ்சு பாயிண்ட்ஸு எப்படி நம்ம வந்து எக்ஸிக்யூட் பண்ண போகிறோன்றதை நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஒரு ஃபாஸ்ட் போலர் எப்படி ஸ்மூத்தாக என்ன பண்ணணும், எப்படி ரிலீஸ் பண்ணணுன்றத நான் சொல்லித்தரேன்.
ஸோ இந்த வீடியோவில் நம்ம ஃபாஸ்ட் போலிங்கை பற்றி டீட்டெயில்டாக பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக். ஸோ பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா நான் போடுற வீடியோஸ் எல்லாம் நீங்கள் வந்து நோட்டிஃபிகேஷன்ஸில் நீங்கள் பார்க்கலாம். உங்களுக்கு ஃபாஸ்ட் போலிங் பற்றி ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம வந்து இன்னும் டீட்டெயில்டாக வேற ஒரு ஸ்கில் பற்றி நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ.